உரைத்ததும் உண்மையும் நண்பர்களுக்கும் தாயிற்கு நிகராக நான் கருதும் என் தமிழுக்கும் வணக்கம். வண்ணத்து பூச்சியும் அதன் வியக்க வைக்கும் உண்மைகளும். வண்ணத்து பூச்சி நம் இயற்கை அன்னையின் மிக அழகான படைப்புகளுள் ஒன்று. இத்தகைய அழகிய வண்ணத்து பூச்சிகள் நம்மிடத்தில் இன்று இல்லையென்றால் பல கவிஞர்களின் கவிதைகளும் பாடல்களும் முழுமை பெறாமல் இருந்திருக்கும். ஏனென்றால் பல கவிதைகளும் பாடல்களும் இந்த அழகிய வண்ணத்து பூச்சியினை உதாரணமாக வைத்தே இயற்றப்பட்டுள்ளன. இத்தகைய அழகிய வண்ணத்து பூச்சியினை பற்றிய நாம் அறியா பல சிறப்பு அம்சங்களை இந்த காணொளியில் காண்போம். வண்ணத்து பூச்சி என்றாலே குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. பூவில் தேன் அருந்த வரும் வண்ணத்து பூச்சியை ஓசைப்படாமல் பின்னே சென்று பிடிப்பதும், அதன் அழகிய வர்ணங்கள் கைகளில் ஒட்டிக்கொள்ளும் போது துடைப்பதுமாக நாம் நம் குழந்தை பருவத்தை கடந்திருப்போம். உலகம் முழுவதும் 24,000 மேற்பட்ட வண்ணத்து பூச்சி வகைகள் இருக்கின்றன. அழகிய இந்த வண்ணத்து பூச்சிகளை பார்த்ததும் பறவைகளுக்கு சாப்பிட்டு விடலாம் என்ற ஆசை எழும். ஆனால் முடியாது. காரணம், இயற்கை அதற்கு இயல்பாக அளித்திருக்கும் பாதுகாப்பு வளையம். ஏனென்றால் அதிக வண்ணங்களோடு பளிச்சிடும் உயிரினங்கள் எல்லாமே ஆபத்தான உணவுகள் என பறவைகளின் மூளையில் பதிவாகியிருக்கிறது. நாம் சாலையில் போக்குவரத்து சமிக்கை விளக்குகளில் சிவப்பு நிற விளக்கு ஒளிர்ந்தால் நாம் அபாயம் என உணர்வது போன்று. இதனால் பறவை இனங்கள் இவற்றை சீண்டுவது இல்லை. மேலும் வண்ணத்து பூச்சிகள் பெரும்பாலும் நச்சுத்தன்மை வாய்ந்த இலைகளில்தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. அந்த முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் கம்பளிப்புழு அந்த நச்சு இலைகளை உண்டே வளர்கிறது. இதனால் அதன் உடலிலேயே நச்சுத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிறது. வண்ணத்து பூச்சியாக உருவெடுத்த பிறகும் இந்த நச்சுத்தன்மை நீடிக்கின்றது. ஏதாவது பறவைகள் இந்த விஷயம் தெரியாமல் விழுங்கினால் ஒவ்வாமை ஏற்பட்டு வாந்தி எடுத்து படாத பாடுபடுகின்றன. அதனால் வண்ணத்து பூச்சியின் பக்கமே பறவைகள் செல்லாது. வயது ஆக ஆக வண்ணத்து பூச்சியின் உடலில் உள்ள நச்சுத்தன்மை குறைகின்றது. அப்போது அதன் நிறமும் மங்குகிறது. இதை புரிந்து கொள்ளும் சில புத்திசாலி பறவைகள் வண்ணத்து பூச்சியினை வீழ்த்தி அதன் அதிக ஆபத்தில்லாத பாகங்களை மட்டுமே உணவாக உண்கின்றன. வண்ணத்து பூச்சிகளை ஆகாய பூக்கள் என்றும் செல்லமாக அழைப்பர். ஒவ்வொரு வண்ணத்து பூச்சி இனத்துக்கும் தனித்தன்மை வாய்ந்த வாசனை உண்டு. இந்த வாசனை வேறு எந்த வண்ணத்து பூச்சி இனத்துக்கும் இருக்காது. அதனால் அந்த அபூர்வ வாசனையே அந்த இனத்து பூச்சிகளின் சிறப்பு அடையாளமாக கருத வேண்டும். இந்த வித்தியாசமான வாசனையை கொண்டுதான் இந்த பூச்சிகள் தன்னவர்களின் அருகாமையை அறிந்து கொள்கின்றன. ஒரு சிறிய நறுமணத்தை கூட இதன் குடும்ப அங்கத்தினர்கள் வியப்பூட்டும் வகையில் தொலைவில் இருந்தே கண்டுபிடித்து விடுகின்றன. இந்த வண்ணத்து பூச்சிகள் தம் உடலில் பல்வேறு வினோதங்களை வைத்திருக்கின்றன. இதன் தலையில் இருக்கும் இரண்டு கொம்புகள் பயங்கரமான மோப்பசக்தி வாய்ந்தவை. பறக்கும்போது இவை வழிகாட்டும் உறுப்பாகவும் செயல்பட்டு பாதையை காட்டுகின்றன. வண்ணத்து பூச்சிகள் பறப்பதற்கு முன்பு காற்றினையும் அதன் வேகத்தையும் மதிப்பிடக்கூடிய ஒரு காற்று மானியாகவும் இந்த இரண்டு கொம்புகள் பயன்படுகின்றன. இந்த கொம்பு முனைகள் உருண்டையாகவும் கூரிய முனையுடனும் கொக்கி போன்ற அமைப்புகளோடும் இருப்பதுண்டு. சில வகை வண்ணத்து பூச்சிகள் 12 அங்குலம் வரை வளரும். உலகின் மிகப்பெரிய வண்ணத்து பூச்சியின் பெயர் குயின் அலெக்சாண்ட்ரா என்பதாகும். இந்த வண்ணத்து பூச்சியானது தனது இறக்கைகளை விரிக்கும் பொழுது அதன் அகலம் 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இந்த வண்ணத்து பூச்சியானது 1906 பப்புவா நியூகினியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வண்ணத்து பூச்சியானது உலகின் அரிய வகை வண்ணத்து பூச்சி இனங்களில் ஒன்றாகும். பிரிம்ஸ்டோன் எனப்படும் ஒரு வகை வண்ணத்து பூச்சிகள் மிக அதிகபட்சமாக 10 மாதங்கள் வரை உயிர் வாழ்கின்றன. சில வண்ணத்து பூச்சிகள் வியப்பூட்டும் விதமாக 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு வலசையாக பறந்து செல்கின்றன. உதாரணமாக வட அமெரிக்காவின் செவ்வரசு வண்ணத்து பூச்சி மற்றும் மோனார்க் வண்ணத்து பூச்சி. அண்டார்டிகா கண்டத்தை தவிர மற்ற அனைத்து கண்டங்களிலும் வண்ணத்து பூச்சிகள் உள்ளன. இந்த வண்ணத்து பூச்சிகள் மனிதனை விடவும் 200 மடங்கு சுவையை ருசித்து அறிய முடிகின்றன. பெரும்பாலான வண்ணத்து பூச்சிகள் தங்களின் கால்களின் மூலம் சுவைகளை அறியும். வண்ணத்து பூச்சிகளின் கண்களில் வானளாவிய வினோதங்கள் இருக்கின்றன.
அதாவது நம்மை போல் இவற்றிற்கு ஒற்றை லென்ஸ் பார்வை இல்லை. எக்கச்சக்கமான லென்ஸ்களை இவற்றின் கண்களில் கொண்டிருக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி இந்த வண்ணத்து பூச்சிகள் ஒரே சமயத்தில் பல்வேறு திசைகளிலும் பளிச்சென்று பார்க்கின்றன. பார்ப்பதோடு மட்டுமின்றி அனைத்து சங்கதிகளையும் இவை புரிந்து கொள்கின்றன, ஆனால் போதுமான அளவில் மட்டுமே. எனினும் இந்த பூச்சிகளால் எந்த ஒரு பொருளையும் மிக துல்லியமாக கண்டறிய முடிவதில்லை. வெறும் இருட்டும் வெளிச்சமும் தான். இந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு அமைந்துள்ள மற்றொரு மகாத்தகவு அதன் உடலின் பக்கவாட்டில் அமைந்துள்ள துவாரங்கள். இதனால் காற்று தானாகவே இதன் வழியே சென்று விடுவதால் தேவையான ஆக்சிஜன் இதற்கு கிடைத்து விடுகிறது. ஆகவே நம்மை போல சுவாசத்தை ஒரு வேலையாக செய்ய வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. இந்த சாதுரியத்திற்கு கூடுதல் ஆதரவளிப்பதற்காக இதன் இதயம் நீள்குழல்களோடு இணைந்து இருக்கின்றன. பொதுவாக வண்ணத்து பூச்சிகளுக்கு ஒளியை உணரும் திறன் குறைவு. இதன் மார்பு பகுதியில் அமைந்துள்ள நுணுக்கமான ஒளியுணரும் சவ்வின் மூலம் இவற்றால் ஓரளவிற்கு ஒளியை உணர முடிகிறது. இந்த பூமியில் வாழும் பல்லாயிரக்கணக்கான பூச்சிகளில் இந்த வண்ணத்து பூச்சிகள் மட்டும்தான் சட்டென்று நினைத்தவுடன் மேலெழுந்து பறக்கின்றன. இதற்காக இவை உருவாக்கும் ஒருவிதமான உயர்த்து விசை இன்றைய நவீன விஞ்ஞானிகளையே வியக்க வைக்கிறது. மேலும் வண்ணத்து பூச்சிகளால் மணிக்கு 12 மைல் முதல் 25 மைல் வேகத்தில் பறக்க முடியும். வண்ணத்து பூச்சிகளின் உடல் வெப்பநிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழ் குறைந்தால் வண்ணத்து பூச்சிகளால் பறக்க முடியாது. கூடுதல் தகவலாக, நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாக பனைமரம் உள்ளது போன்று நமது மாநில வண்ணத்து பூச்சியாக தமிழ் மரவன் எனும் வண்ணத்து பூச்சி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வண்ணத்து பூச்சியானது அடர் பழுப்பு மற்றும் ஆரஞ்சு வண்ணத்தில் காணப்படும். இந்த வண்ணத்து பூச்சியானது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படும் 340 வண்ணத்து பூச்சி இனங்களில் ஒன்றாகும். இவைகள் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை. பிறவகை வண்ணத்து பூச்சிகளை தைரியமாக எதிர்க்கும் வீரத்தன்மை கொண்டவை இந்த தமிழ் மரவன் வண்ணத்து பூச்சிகள். இந்த வண்ணத்து பூச்சியானது சுற்றுச்சூழல் சமன்பாட்டிலும் முக்கிய பங்காற்றுகின்றது. இந்த வண்ணத்து பூச்சியானது நமது தமிழ் மக்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக உள்ளதால் இதற்கு தமிழ் மரவன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த வண்ணத்து பூச்சி இனங்களை பார்த்து ரசிப்பதோடு மட்டுமின்றி அவைகளை பாதுகாப்பதும் மனித இனமாகிய நமது கடமையாகும். வானில் வலம் வரும் இந்த அழகிய வாகாயப்பூக்களை கண்டு ரசித்து நம் அன்றாட வாழ்வின் மன அழுத்தத்தை குறைத்து இனிவரும் காலங்களில் சந்தோஷமாக வாழ்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும், மேலும் உரைத்ததும் உண்மையும் சேனலிற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.